23 வருடங்களுக்கு மேலாக தமிழர்களுக்காக சேவையை செய்து வரும் ஏஎன் எஸ்டேட்டின் வீட்டு உரிமையாளர்களுக்கான விசேட சலுகைகள் மீண்டும் ஆரம்பித்து விட்டன. மக்களுக்கு புதிய தேர்தல் முடிவொன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. இலங்கை மின்சார சபையில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க இந்த வாரங்களில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றது. பால்மா விலை உயர்ந்ததை போல், எரிவாயு விலை உயர்ந்ததை போல், சீமெந்த் விலை அதிகரித்ததை போல் மின்சார கட்டணத்தையும் உயர்த்த முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இத்தனை நாட்கள் அடைந்த நட்டத்தை தற்போது நாட்டு மக்கள் மீது சுமத்த பார்க்கின்றார்கள். இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கம் சார்பாக இதற்கு நாம் எமது எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என கூறுபவர்களுக்கு நாம் முதலில் ஒன்றை கூறிக்கொள்ள வேண்டும். ஜனாதிபதி ஆரம்பத்தில் கூறியதை போல் அமைச்சர்கள் தமது வரப்பிரசாதங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். மக்கள் வரிசைகளில் நின்று கஷ்டப்பட்டு தமக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் வேளையில் அமைச்சர்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் எரிபொருளை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்று மக்கள் தினமும் கவலையுடனும் கோபத்துடனும் முறைப்பாடு செய்கின்றார்கள். முக்கியமாக இந்த இடத்தில் ஒன்றை கூறியாக வேண்டும். ஜனாதிபதியின் மனைவியின் பெயரில் உள்ள கால்டன் இல்லத்திற்கு 5 லட்சத்திற்கும் மேல் மின்சார கட்டணம் உள்ளது. அவற்றை செலுத்த மாட்டார்கள். அப்படியான பின்னணியில் இந்த நாட்டு மக்களின் மின்சார கட்டணத்தை அதிக அளவில் அதிகரிக்கப் போகின்றார்கள். இவை மிகவும் மோசமான செயல். இலங்கை மின்சார சபையின் நிலை இப்படியே சென்றால் மே மாதத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் இருளில்தான் விசாக் தினத்தை கொண்டாட வேண்டிய நிலை ஏற்படும்.